இன்னைக்கு மட்டன் குழம்பு செஞ்சு எங்கள் பையனும் எங்கள் மாமியாரும் எப்படி சாப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே. அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனல்லாம் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க, மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க மட்டன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இஞ்சி ஒரு பெரிய தேவையானாலும் 25 கிராம் எடுத்துக்கலாங்க. பூண்டு 50 கிராமு, தோல் உரித்து வச்சுருக்கேங்க, கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி, பட்டை, லவங்கம் தேவைக்கிற அளவு எடுத்துக்கலாம். 1 கிலோ மட்டனுக்குங்க 1/2 மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். தக்காளி 6 தக்காளி எடுத்திருக்கேன். நீங்கள் 1/4 கிலோ தக்காளி மேலே எடுத்துக்கோங்க, 300 கிராம் எடுத்துக்கோங்க. வெங்காயம் எல்லாம் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாங்க. பெருசு பெருசாக நறுக்கி வச்சுக்கலாம். வெங்காயம் தேங்காயும் நறுக்கி வச்சுக்கலாம் அரைக்கிறதுக்கு. அடுப்பை வச்சுட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேங்க. டேக்ஸால் சூடு ஏறட்டும். இஞ்சியும் பூண்டும் அரைச்சிட்டு வந்துருக்கேங்க, அது சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் சேர்த்து வதக்கலாம். எங்கள் மாமியார் வீட்டை போய் அடுப்பில் செஞ்சு காமிக்கிறேன் உங்களுக்காக. வதக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம்ப்பா. ஒரு கிலோ மட்டன் வாங்கி கழுவி வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கலாம். அதில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்ப்பா. வெங்காயம் அரைச்சி வச்சோம் இல்லைங்களா, அது சேர்த்துக்கலாங்க. அடுத்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கரம் மசாலா 25 கிராம் பேக்கெட் சேர்த்துக்கலாம்ப்பா. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம்ப்பா. போட்டு அதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூளுங்க, 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஏன்னா கறி நிறைய இருக்கு, அதனால் தனியாத்தூள் 25 கிராம் போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம்ப்பா. அது கறி வேக விட்டுங்க, அதனால் தேவைக்கிற அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். 1 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கலாங்க. இப்போ இந்த மசாலாலாம் போட்டோம் இல்லைங்களா, எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி வேகட்டுங்க. நல்லா ஆட்டுக்கறின்றதுனால கொஞ்சம் லேட் ஆகும், குக்கரில் வச்சா நல்லா டேஸ்ட் இருக்காது. அதனால தான் அடுப்பில் வச்சுருக்கேன், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தட்டு போட்டு மூடி விட்டுடலாங்க, நல்லா வேகட்டுங்க. திறந்து பார்க்கலாம் வெந்துருச்சான்ட்டு. அடுப்புலன்றதுனால அப்பப்போ கலந்து விட்டுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். வேகல, அதனால தான் மூடி வச்சேன். வேகட்டோன்ட்டு நல்லா கொதிக்குது பாருங்க, சல 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 சலன்ட்டு. தேங்காயும் தக்காளியும் அரைச்சி வச்சுருந்தேங்க, அது சேர்த்துக்கலாம். 1/2 மூடி தேங்காய், 1/4 கிலோ தக்காளி, ரெண்டும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேங்க. அதில் சேர்த்துக்கலாங்க. அது
நல்லா இப்போ கலந்து விட்டுடலாம். ஏன்னா கறி வெந்த பிறகு தான் நம்ம தேங்காயும் தக்காளியும் அரைச்சி வச்சு விடுதலை சேர்க்கணும். முதல்ல சேர்த்துட்டா நல்லா இருக்காதுங்க, கறி வெந்த பிறகு தான் சேர்க்கணும். அது நல்லா கொதித்த உடனே இறக்கிட வேண்டியது தாங்க. பாருங்க நல்லா கொதிக்குது. அந்த தேங்காயும் தக்காளியும் ஊற்றணும் இல்லைங்களா, அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் கொதிக்கட்டுங்க நல்லா. இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அடுப்பில் தனி டேஸ்ட்டு தாங்க அடுப்பில் செய்கிறது. என்ன தான் நம்ம குக்கரில் வச்சாலும் அது ரெண்டு விசில் மூணு விசில் விட்டு உடனே வெந்து போகுது, அந்த ருசியே வர்றது கிடையாது. இதில் தான் நமக்கு காரம் உப்பு எல்லாம் ஏறுங்க. கறி வெந்துடுச்சு, நல்லா கொச்சிச்சு, கொத்தமல்லி தூவிட்டு இறக்கிற வேண்டியதுதாங்க. அவ்வளோதான் மட்டன் குழம்பு ரெடி. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணி விடுங்க. நாங்கள் நிறைய வச்சுருக்கோம் ஒரு கிலோ கறின்றதுனால. நீங்கள் அதுக்கு கால் கிலோ அரை கிலோன்னா அதுக்கு தகுந்த மாதிரி மசாலா குறைச்சி போட்டுக்கோங்க. நீங்கள் செய்கிறதுக்கு தகுந்த மாதிரி மசாலா போட்டுக்கோங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாத சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.